Hi friends, இன்னைக்கு வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவர் 65 கோபி 65 இந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி, சீக்கிரம் செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். இப்போ வந்து காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க, சின்னதாக இருந்தால் உடஞ்சிடும். கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி தண்ணியில் உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இது வந்து நல்லா கிறிஸ்பியாக வரணும் இல்லையா, அதுக்காக வந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் போதும், 2 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து 1.5 டேபிள்ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், நல்லா கலர் உள்ள மிளகாத்தூள் போடுங்க, இல்லைன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லையா அது ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் கொஞ்சம் காரம் இல்லாமல் இருக்கும். அப்புறம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலாவும் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக இதுக்கு தேவைக்கு தக்கன ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க, ஏன்னா நிறையா தண்ணி ஊற்றிட்டா அப்புறம் அந்த காலிஃப்ளவரோடு இந்த மசால் ஒட்டாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் இப்போ இந்த பாருங்கள் என்ன கன்சிஸ்டன்ஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பதத்தில் இருந்தால் தான் அந்த காலிஃப்ளவரில் ஒட்டும், இல்லைன்னா பிரிஞ்சு போயிடும். எண்ணெயில் போட்டோன்னா பிரிஞ்சு போயிடும் தண்ணியாக இருந்துச்சுன்னா. இப்போ இதை எல்லாத்தையும் போட்டு கலரி வைக்கலாம். இது கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்தால் தான் நம்ம கிளறையிலலாம் கொஞ்சம் உடையாமல் இருக்கும், அதனால் கொஞ்சம் பெரிய சைஸ் பீஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கிளறிட்டு ஒரு 30-45 மினிட்ஸ் ஆகுது, இது நல்லா ஊறட்டும். அப்போவே போட்டிங்கன்னா நல்லா இருக்காது, பிரிஞ்சு போயிடும், அதனால் வந்துட்டு ஊற விட்டுடுங்க. இப்போ நான் ஒரு 45 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ வந்து நான் எண்ணெய் காய வச்சிட்டேன். காய வச்சுட்டு ஒவ்வொன்றா போடுங்க, அப்படியே அள்ளி போட்டிங்கன்னா அது வந்து ஒட்டிக்கும், அப்புறம் வந்து நல்லா இருக்காது. நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் வந்து அது ஒட்டிக்க தான் பார்க்கும். ஒன்று ஒன்றா போட்டிங்கன்னா அது ஒட்டாமல் அப்படியே வந்துடும். டக்குன்னு அப்போவே கரண்டியெல்லாம் போட்டு எடுத்து விடாதீங்க, ஒரு அந்த நொர நொறையாக வருது இல்லையா எண்ணெயிலேருந்து, அது கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறமா லைட்டாக அப்படியே திருப்பி விடுங்க. லைட்டாக திருப்பி விட்டு சும்மா சும்மா கரண்டி போட்டால் அது உடஞ்சிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக நல்லா வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று ஒன்றா போட்டதுனால பாருங்கள் தனித்தனியாக வந்திருக்கு, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா போட்டு செய்யுங்க, அப்போ தான் இது நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாகவும் வரும். இது ரொம்ப ஈஸியானது தான், செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் செஞ்ச மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா வந்துச்சான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ இது எடுத்தாச்சு இல்லையா, இந்த மாதிரி நம்மளுக்கு ப்ரெசன்ட் பண்ணோன்னா சாப்பிட்றவங்களுக்கும் விருப்பமாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி நம்ம ப்ரெசன்ட் பண்ணி கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.